வணக்கம் நண்பர்களே, ட்ரினிட்டி கல்ச்சுரல் அகாடமி கோயம்புத்தூர் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றது. இது நாள் வரைக்கும் தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். அப்பொழுதுதான் நான் பதிவேற்றப்படும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்தடையும். இன்றைய தினம் இந்த வீடியோவில் நாம் வந்து டெஸ்ட் சீரீஸ் பார்க்குறோம். அக்ரிகல்ச்சரல் கிராஜுவேட்ஸுக்கும் ஹார்டிகல்ச்சர் கிராஜுவேட்ஸுக்கும் டிப்ளமோ கிராஜுவேட்ஸுக்கும் இது ரொம்ப உகந்ததாக இருக்கும். எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னா சாயில்ஸ் அண்டு சாயில் ஃபெர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட். இதனுடைய ஃபஸ்ட்டு பார்ட் நான் ஏற்கனவே கடந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து செகண்ட் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். இதில் என்ன மெஜாரிட்டி வந்து என்ன டாபிக் வந்து கவர் ஆகுதுன்னா fertilizer, the micronutrients, problem soils, biofertilizers, இதெல்லாம் வந்து இதில் வரும் கேள்வி பதில்களை அனைத்தும் கொடுத்துள்ளேன். இது வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர், அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் இவங்களெல்லாம் ஏப்ரல் 17-18 வந்து நீங்கள் டெஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க. உங்கள் அனைவருக்கும் மிகவும் உகந்த வீடியோ கேள்வி பதில்கள். இதில் வந்து ஹார்டிகல்ச்சர் வந்து 4th யூனிட்டில் வந்து உங்களுக்கு சாயில் ஃபெர்டிலிட்டி, பயோ ஃபெர்டிலைசர், ப்ராப்ளம் சாயில்ஸ், வாட்டர் குவாலிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க சிலபஸில். அது இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றா குவஸ்டின் வந்து ஆங்கிலத்திலும் தமிழ்லேயும் இருக்குது, அதை ஒன்றுனா பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு குவஸ்டின் என்னென்னா, விச் இஸ் த மேஜர் நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் யூஸ்டு இன் அவர் கண்ட்ரி. இதில் வந்து நைட்ரோஜனஸ் ஃபெர்டிலைசர் எல்லாமே இதில் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறேன், ஆப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த கேள்விக்கு வந்து தகுந்த பதில் யூரியா. யூரியா தான் வந்து இந்தியாவில் மேக்சிமம் வந்து நைட்ரஜன் ஃபெர்டிலைசராக வந்து உபயோகப்படுத்துகிறாங்க எல்லா விவசாயிகளும். அதே தமிழில் கேட்கும்போது, நமது நாட்டில் அதிகமாக உபயோகிக்கப்படும் தழைச்சத்து உரம் எது? யூரியா என்பது தான் தகுந்த பதில். இரண்டாவது கேள்வி வந்து, வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் ப்ரெசன்ட் இன் டிஏபி? டிஏபியில் வந்து நைட்ரஜன் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது இந்த கேள்வி. நம்ம அனைவருக்கும் தெரியும் டை அம்மோனியம் ஃபாஸ்பேட், இதில் வந்து நைட்ரஜன் இருக்குது, ஃபாஸ்பேட் இருக்குது. நைட்ரஜன் வந்து 18% உள்ளது. டிஏபி தழைச்சத்தின் சதம் எவ்வளவு? அதாவது 18%. இதுதான் தமிழில் கேட்பாங்க. மூணாவது கேள்வி, வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஃபாஸ்பரஸ் ப்ரெசன்ட் இன் ட்ரிபிள் சூப்பர் ஃபாஸ்பேட்? இந்த ட்ரிபிள் சூப்பர் ஃபாஸ்பேட்டில் எவ்வளவு வந்து ஃபாஸ்பரஸ் கண்டென்ட் இருக்குது? அதுக்கு சரியான பதில், தி கரெக்ட் ஆன்சர் இஸ் 46%. இதே கேள்வி வந்து தமிழாக்கம் செய்யும் பொழுது, ட்ரிபிள் சூப்பர் ஃபாஸ்பேட்டில் அமைந்துள்ள ஃபாஸ்பரஸின் சதம் எவ்வளவு? சரியான பதில், தகுந்த பதில், 46%. அடுத்து நம்ம நாலாவது கேள்வி பார்க்கலாம். வாட் இஸ் த கமர்ஷியல் ஃபார்முலா ஃபார் மியூரேட் ஆஃப் பொட்டாஸ், எம்ஓபின்னா மியூரேட் ஆஃப் பொட்டாஸ். அதனுடைய கமர்ஷியல் ஃபார்முலா என்னன்னா கேசிஎல், பொட்டாசியம் குளோரைட். அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். அதே தமிழில் எப்படி கேட்பாங்கன்னா, எம்ஓபியின் ரசாயன சூத்திரம் என்ன? அதாவது கேசிஎல், பொட்டாசியம் குளோரைட், தகுந்த பதில். ஐந்தாவது கேள்வி, வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் பொட்டாஷ் இன் பொட்டாசியம் சல்ஃபேட்? பொட்டாசியம் சல்ஃபேட்டில் எவ்வளவு சதவிகிதம் பொட்டாஷ் இருக்கிறது? அதுதான் கேள்வி. அந்த சரியான பதில் வந்து 48%. இதே தமிழில் எப்படி கேட்பாங்கன்னா, பொட்டாசியம் சல்ஃபேட்டில் அமைந்துள்ள பொட்டாசின் சதம் எவ்வளவு? தகுந்த பதில், 48%.
இது வந்து வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் யூரியா, ஆறாவது கேள்வி. இது கடந்த ஆண்டுகளில் வந்து இந்த கேள்வி வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்திருக்குது. அதாவது அதுக்கு வந்து யூரியாவுக்குனுடைய கெமிக்கல் ஃபார்முலா அதாவது ரசாயன சூத்திரம் என்னன்னா CONH2 2. இதுதான் வந்து யூரியாவினுடைய ரசாயன சூத்திரம். அதே தமிழில் யூரியாவின் ரசாயன சூத்திரம் என்ன? CONH2 2. இதுதான் வந்து தகுந்த பதில். Among the following, which is not a micronutrient? இந்த கேள்வி வந்து கடந்த ஆண்டுகளில் வந்து TNPSC அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு கேட்டிருக்காங்க, அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் கேட்டிருக்காங்க. இந்த நாலு மைக்ரோநியூட்ரியன்ட் கீழே கொடுத்துருக்குறேன். இதில் வந்து இட் நாட் எ மைக்ரோநியூட்ரியன்ட்னா காப்பர் வந்து மைக்ரோநியூட்ரியன்ட், ஜிங்க் வந்து மைக்ரோநியூட்ரியன்ட், போரான் வந்து மைக்ரோநியூட்ரியன்ட், மெக்னீசியம் வந்து இட்ஸ் நாட் மைக்ரோநியூட்ரியன்ட், இட் இஸ் எ செகண்டரி மேஜர் நியூட்ரியன்ட், செகண்டரி மேஜர் நியூட்ரியன்ட், செகண்டரி மேஜர் நியூட்ரியன்ட். இதுதான் வந்து தகுந்த பதில். இது தமிழில் கீழ்காண்பவனற்றுள் எது நுண்ணூட்ட சத்து இல்லை, மெக்னீசியம் தான் வந்து நுண்ணூட்ட சத்து கிடையாது, இது வந்து செகண்டரி மேஜர் நியூட்ரியன்ஸ். ஸோ எட்டாவது கேள்வி பார்க்கலாங்க. வாட் இஸ் த ரைட் ரேஷியோ ஃபார் கிவன் ஃபெர்டிலைசர் ஷெட்யூல் 14, 28, 40? இதில் எவ்வளவு நைட்ரஜன் இருக்குது, எவ்வளவு ஃபாஸ்பரஸ் இருக்குது, எவ்வளவு பொட்டாசியம் இருக்குது, அதனுடைய ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இது வந்து கரெக்ட் ஆன்சர் இஸ் 1:2:1. ஸோ ஒரு நைட்ரஜன் 2 ஃபாஸ்பரஸ் P2O5 அண்ட் 1 K2O. ஸோ இதே தமிழில் கொடுக்கப்பட்டுள்ள உரம் அட்டவணைக்கு 14:28:14 பொருந்தும் விகிதம் என்ன? தகுந்த பதில் வந்து சரியான பதில் 1:2:1. ஸோ ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாங்க. வாட் இஸ் த ஆவரேஜ் சல்ஃபேட் கண்டென்ட் ஆஃப் மெக்னீசியம் சல்ஃபேட்? மெக்னீசியம் சல்ஃபேட் வந்து இட் இஸ் எ மைக்ரோநியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசர். அதனுடைய சல்ஃபேட் கண்டென்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்கு. அதில் வந்து மெக்னீசியம் எம்ஜி கண்டென்ட் இருக்கும், சல்ஃபேட்டும் இருக்குது. அதனுடைய சல்ஃபேட் கண்டென்ட் 13%. ஒரு சில புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 13% சொல்லியிருப்பாங்க. அது ரேஞ்சினாலும் 13-14 போட்டாலும் நீங்கள் வந்து கரெக்டான சரியான பதிலை எழுத வேண்டும். மெக்னீசியம் சல்ஃபேட்டில் உள்ள சராசரி சல்ஃபேட்டின் அளவு எவ்வளவு? 14%. பத்தாவது கேள்வி, வாட் இஸ் த டெஃபிஷியன்சி சிம்டம் ஃபார் மாலிப்டினம்? மாலிப்டினுடைய டெஃபிஷியன்சி சிம்டம் என்னன்னு கேட்டிருக்கணும். இதில் வந்து 4 பதில் இருக்குது. இட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர் இஸ் விப்டைல். விப்டைல் எந்த கிராப்பில் வருதுன்னா காலிஃப்ளவரில் வருது இந்த மாலிப்டினம் டெஃபிஷியன்சி. இட் இஸ் அக்யூட் டெஃபிஷியன்சி. அதே தமிழில் மாலிப்டினம் குறைபாட்டினால் வரும் அறிகுறி என்ன? அதுக்கு வந்து சரியான பதில் விப்டைல் குறைபாடு. அடுத்த கேள்வியும் அதே டெஃபிஷியன்சி சிம்டம் தான் கேட்டிருக்கிறாங்க. இது வாட் இஸ் த டெஃபிஷியன்சி சிம்டம் ஃபார் மெக்னீசியம்? எம்ஜினுடைய டெஃபிஷியன்சி சிம்டம் என்ன? இதில் கரெக்ட் ஆன்சர் இஸ் பக்கரிங். பக்கரிங் வந்து மோஸ்ட்லி இன் பிராசிகாஸ். பிராசிகாஸ்ங்கிற ஃபேமிலியில் அந்த ஜீனஸில் இருக்கிற வர்ற கிராப்புக்கு வந்து இந்த பக்கரிங் வரும். தமிழில் வந்து மெக்னீசியம் குறைபாட்டினால் வரும் அறிகுறி என்ன? பக்கரிங். இதுதான் வந்து சரியான பதில். அடுத்தது 12வது கேள்வி, ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட்? ஃபஸ்ட்டு ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட் போட்டு அதில் வந்து அதனுடைய தந்தை யாருன்னு கேட்டிருக்கிறோம். அதுக்கு வந்து சரியான பதில் வந்து ஜேபி போசிங்காவுல்ட் அப்படிங்கிறவர் தான் அந்த ஃபாதர் ஆஃப் ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இதுதான் கரெக்ட் ஆன்சர். தமிழில் புலச்சோதனைகளுக்கு தந்தை யார்? அதாவது ஜேபி போசிங்காவுல்ட் அவர் தான் வந்து தந்தை. எதுக்கு? ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு. அடுத்தது வந்து 13வது கேள்வி, இது டெஃபிஷியன்சி சிம்டம் தான் கேட்டிருக்கிறேன். ஜிங்கினுடைய டெஃபிஷியன்சி சிம்டம், வாட் இஸ் த டெஃபிஷியன்சி சிம்டம் ஆஃப் ஜிங்க்? கரெக்ட் ஆன்சர் இஸ் கைரா. இது வந்து எதில் எந்த கிராப்பில் இருக்குது? ரைஸில் வந்து ரொம்ப டிபிக்கல் சிம்டம், அதாவது ஜிங்க் டெஃபிஷியன்சி. அதில் தான் ஜிங்க் வந்து நம்ம வந்து 25 கிலோ ஜிங்க் சல்ஃபேட் வந்து உங்களுக்கு அடியுரமாகவே மற்ற NPK போடும்போது இதுதான்
போட வேண்டும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து 1 to 1.5% வந்து ஜிங்க் சல்ஃபேட் ஸ்ப்ரே பண்ணலாம். அடுத்தது 14வது கேள்வி, ஐயோ தமிழில் வந்து துத்தநாகத்தின் குறைபாட்டினால் வரும் அறிகுறி என்ன? அதாவது சரியான பதில் கைரா. கைரா தான் வந்து சரியான பதில். 14வது கேள்வி வந்து ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் கெமிஸ்ட்ரியுடைய தந்தை யார்னு கேட்டிருக்கிறோம். அதுக்கு வந்து சரியான பதில், கரெக்ட் ஆன்சர், ஜஸ்டிஸ் வான் லீபக். அவர் 1835ல் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் கெமிஸ்ட்ரி வந்து தந்தை என்று சொல்லுவார்கள். அதே தமிழில் கேட்கும்போது வேளாண் வேதியியல் தந்தை யார்? ஜஸ்டிஸ் வான் லிபிக். இவர் தான் வந்து வேளாண் வேதியியல் தந்தை. 15வது கேள்வி, ஹூ டிஸ்கவர்ட் தி குளோரோசிஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் தட் கேன் பி கரெக்டட் பை ஸ்ப்ரேஸ் ஆஃப் அயன் சால்ட் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டட் இட்ஸ் எசென்சியல் நேச்சர் இன் நியூட்ரிஷன். இதுதான் வந்து, அதாவது குளோரோசிஸ் வந்து அதை வந்து டெஃபிஷியன்சி சிம்டம் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு அயன் செல் சால்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி, இது வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் நியூட்ரியன்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவர் யாருன்னா, தி கரெக்ட் ஆன்சர் இஸ் கிரீஸ். அவர் தான் வந்து கிரீஸ் வந்து கண்டுபிடித்தார். அதே தமிழில் சில தாவரங்களின் குளோரோசிஸ் இரும்பு உப்பு தெளிப்பதன் மூலம் சரி செய்ய முடியும் என்று யார் கண்டுபிடித்தனர்? மற்றும் தாவர உணவூட்டத்தில் அதன் அத்தியாவசிய தன்மையை நிரூபித்தனர்? சரியான பதில் வந்து கிரீஸ். அடுத்தது வந்து 16வது கேள்வி, ஹூ டெவலப்ட் சாயில் கலர் சார்ட்? சாயில் கலர் சார்ட்டை யார் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதுனா, முன்செல் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இதனுடைய தமிழாக்கம் வந்து சரியான தமிழாக்கம் இல்லை. ஓகே, இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டாம். அடுத்து 17 வந்து, எமங் த ஃபாலோயிங் விச் ஆர்கானிசம் இஸ் எ சிலிகேட் அண்ட் ஜிங்க் சாலிபிளைசர். இதில் 4 ஆர்கானிசம் கொடுத்துருக்குறேன். அது வந்து ஜிங்க் வந்து சிலிகேட்டை வந்து ஜிங்கும் சாலிபிளைஸ் பண்ணுறது எந்த மைக்ரோ ஆர்கானிசம், தட் இஸ் பாக்டீரியான்னு கேட்டுக்கிறேன். கரெக்ட் ஆன்சர் இஸ் பேசிலஸ் ஸ்பீசிஸ். கீழ் காண்பவனற்றுள் எது சிலிகேட் மற்றும் ஜிங்கை கரைக்கக்கூடிய உயிர்கள்? அதாவது டி வந்து சரியான பதில், பேசிலஸ் ஸ்பீசிஸ். 18வது கேள்வி, Which organism is an associative symbiotic relationship with Gramineous plant? அதாவது கிராமினாவுடைய ஃபேமிலியில் சீரியல்ஸில் எந்த பயோ ஃபர்டிலைசர் வந்து அசோசியேட்டிக் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னா, அது கரெக்ட் ஆன்சர் இஸ் அசோஸ்பைரிலம். தமிழில் தானிய பயிருடன் இணங்கி வாழ் இயல்புடைய உயிரினம் எது? அதாவது சரியான பதில் அசோஸ் பைரில்லம். 19வது கேள்வி, விச் ஆர்கானிசம் இஸ் கால்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே? இதில் வந்து 4 ஆர்கானிசம், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கொடுத்துருக்கிறேன். அதில் வந்து கரெக்ட் ஆன்சர் இஸ் சைனோ பாக்டீரியா. தமிழில் எப்படி கேட்பாங்கன்னா, எந்த உயிரினத்தை நீல பச்சை பாசி என்று அழைப்பர்? சைனோ பாக்டீரியா என்பது தான் சரியான பதில். அடுத்தது வந்து 20வது கேள்வி, விச் இஸ் எ ஃப்ரீ ஃப்ளோட்டிங் அக்வாட்டிக் ஃபர்ன்? இதில் 4 ஆன்சரில் அசோலா இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இட் இஸ் த ஃப்ரீ ஃப்ளோட்டிங் அக்வாட்டிக் ஃபர்ன். தமிழில் வந்து மிதக்கும் பிராணி எது? அசோலா வந்து தான் மிதக்கும், தண்ணீரில் மிதக்கக்கூடியது. அடுத்து நம்ம 21வது கேள்வி வந்து ஒரு ஃபார்முலா கேட்டிருக்கிறேன், விச் இஸ் எ ஃபார்முலா ஃபார் எஸ்ஏஆர். எஸ்ஏஆர்னா சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ. அதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர், எஸ்ஏஆர் இஸ் ஈக்குவலன் டு என் பிளஸ் 1+ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் டு த ஸ்கொயர் ஆஃப் கால்சியம் 2+ எம்ஜி 2+ divided by 2. இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர், மற்றெல்லாம் தப்பான ஆன்சருங்க. இதில் தமிழ் எப்படி கேட்பாங்கன்னா, எஸ்ஏஆர்
சோடியம் உறிஞ்சுதல் விகிதத்துக்கான சூத்திரம் என்ன? அது ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ஏ பிளஸ் டிவைட் பை ரூட் ஸ்கொயர் சிஏ டூ பிளஸ் பிளஸ் எம்ஜி டூ பிளஸ் டிவைடட் பை டூ. இதுதான் வந்து சரியான பதில். அதே வந்து நம்ம 22வது கேள்விங்க, விச் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஆர்எஸ்சி. ஆர்எஸ்சினா என்னன்னா ரெசிடுவல் சோடியம் கார்பனேட். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா சிஓ த்ரீ டூ மைனஸ் பிளஸ் பைகார்பனேட். அது வந்து சிஓ த்ரீனா கார்பனேட், பைகார்பனேட்டுங்கும் போது ஹெச் சிஓ த்ரீ த்ரீ மைனஸ். அதை வந்து எப்படி எதால் கழிக்கணும்னா சிஏ டூ பிளஸ் பிளஸ் எம்ஜி டூ பிளஸ். ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். மீதமுள்ள சோடியம் கார்பனேட்டின் சூத்திரம் என்ன என்பது என்ன, இது மாதிரி தான் வந்து தமிழில் கேட்பாங்க. அதுக்கு வந்து சரியான பதில் கார்பனேட் பிளஸ் பைகார்பனேட் மைனஸ் கால்சியம் பிளஸ் மெக்னீசியம். 23வது கேள்வி, வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் பெர்மியபிலிட்டி இண்டெக்ஸ். பெர்மியபிலிட்டி இண்டெக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா தி கரெக்ட் ஆன்சர் இஸ் என்ஏ பை சோடியம் பைகார்பனேட் டிவைடட் பை கால்சியம் பிளஸ் எம்ஜி மெக்னீசியம் பிளஸ் சோடியம் ஹோல் மல்டிப்ளைட் பை 100. ஸோ தமிழில் எப்படி கேட்பாங்கன்னா ஊடுருவல் குறியீட்டிற்கு சூத்திரம் என்ன, அதாவது சோடியம் பைகார்பனேட் டிவைடட் பை கால்சியம் பிளஸ் மெக்னீசியம் பிளஸ் சோடியம் மல்டிப்ளைட் பை 100. இதுதான் வந்து சரியான பதில். ஸோ இது வரைக்கும் நான் 23 கேள்விகள் வந்து ஃபெர்டிலிட்டி சம்மந்தமாக கேட்டிருக்கிறேங்க. அது இதனுடைய ஆன்சரும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது வந்து ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் இருக்குது. இது மிகவும் மிகவும் உங்கள் அனைவருக்கும், அதாவது டிப்ளமோ கிராஜுவேட்ஸ் அண்ட் ஆல்சோ அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் உங்கள் அனைவருக்கும் இது மிகவும் உகந்த வீடியோ என்று நினைக்கிறேன். இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. இது என்னுடைய வீடியோ வந்து இது வரைக்கும் வந்து என்னுடைய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்வோம். தேங்க்யூ வெரி மச்.